தமிழ் உணர்வையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்திக் கொண்டிருக்கும் அன்பு குளோபல் ஃபேமிலி குடும்பத்தாரர்களுக்கும் மாதா மாதம் ஒரு தலைப்பை வழங்கி நமக்கெல்லாம் பிராணவாயு வழங்கி கொண்டிருக்கும் உஷாக்கா அவர்களுக்கும் இந்த மனம் கவிழ்ந்த கவிதை என்ற நிகழ்ச்சி தலைமையை நடத்திக் கொண்டிருக்கும் சின்னத்தாய் நினைவு ஆனந்தகிரம் இசைக்கர அறக்கட்டளை வெங்கடாஜலபதி ஐயா அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு மரங்களை பாடுவேன். வாரும் வள்ளுவரே, மக்கட்பண்பு இல்லாதவரை என்ன சொன்னீர்? மரம் என்று. மரம் என்றால் அவ்வளவு மட்டமா? வணக்கம் அவையே, ஈட்டோலை வாசியான் யாரென்றீர்? மரம் என்றீர். மரம் என்றால் அத்தனை இழிவா? பக்கத்தில் யாரது வாரில்தானே பாஞ்சாலி நிற்காத பாமரரை என்னவென்று? நெட்டை மரங்கள் என்று. மரங்கள் என்றால் அவ்வளவு கேவலமா? மரம் சிருஷ்டிகளோ சித்திரம், பூமியின் ஆச்சரியக்குறி, நினைக்க நினைக்க நெஞ்சிலும் அனுபவம், விண்ணீருக்கு தொங்கிப் போடும் கிளைகள், சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள், உயிர் ஒழுகும் மலர்கள், மனிதன் தரா ஞானம், மரம் தரும் விளக்கு. மனிதன் தோன்றும் முன் மரம் தோன்றிற்று. மரம் நமக்கு அண்ணன், அண்ணனை படிக்காதே. மனித ஆயுள் குமிழிக்குள் கட்டிய கூடாது. மரம் அப்படியா? வளரும் உயிர்களில் ஆயுள் அதிகம் கொண்டது அதுவேதான். மனித வளர்ச்சிக்கு 30 வந்தால் முற்றுப்புள்ளி. மரம் இருக்கும் வரை பூத்திருக்கும், இறக்கும் வரை காய்க்கும். வெட்டி நட்டால் கிளை மரமாகுமே, வெட்டி நட்டால் கரம் குணமாகுமா? மரத்தை அறுத்தால் ஆண்டு வளையும் வயது சொல்லும், மனிதனை அறுத்தால் உயிரின் செலவைத்தான் உறுப்பச் சொல்லும். மரத்திற்கும் ஒழுக்கை விடும் மறுபடி உழைக்கும். மரத்திற்கும் ஒழுக்கை விடும் மறுபடி உழைக்கும். நமக்கு உயிர் பிரிந்தாலும் மயிர் உதிர்ந்தாலும் ஒன்றென்று அறிக. மரங்கள் இல்லையே காற்றை எங்கே போய் சரவி செய்வது? மரங்கள் இல்லையே மழைக்காக எங்கே போய் மனு செய்வது? மரங்கள் இல்லையே மண்ணின் மடிப்புள்ளே ஏதப்பா ஏறி? பறவைக்கும் விலங்குக்கும் மரம் தரும் உத்தரவாதம் மனிதர் நாம் தருவோமா? மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்களின் மீதுதான். ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்களின் மீதுதான். உண்ண கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து, உணர்வுக்கு விருந்து, அடையக்குடில், அடைக்க கதல், அழகு வேலி, ஆடத்தூளி, தடவத்தைலாம் தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விலை. மரம்தான், மரம்தான், எல்லாம் மரம்தான். மரம்தான், மரம்தான், மனிதன் மரம்தான். மரத்தின் உபயம் எழுதினோம் பென்சில் பலகை, மரத்தின் உபயம் மறந்தோம் மாலை சந்தனம், மரத்தின் உபயம் நடந்தோம் பாதுகை ரப்பர், மரத்தின் உபயம் இறந்தோம் சவப்பெட்டி பாடை, மரத்தின் உபயம் எரிந்தோம் சுடலை விறகு, மரத்தின் உபயம் மறந்தான், மறந்தான், எல்லாம் மறந்தான். மறந்தான், மறந்தான், மனிதன் மறந்தான். மனிதா மனிதனாக வேண்டுமா? மரத்திலவா? ஒவ்வொரு மரமும் போதி மரம். வணக்கம். அது வைரமுத்து ஐயாவுடைய கவிதை பார்த்தீங்கன்னா 1000 கவிதை இருக்கு. அவர்கிட்ட அவருக்கு பிடிச்ச கவிதை எது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுன்னா, 1000 பாடல்கள் என் அரைதனில் உண்டு, எனக்கு பிடித்த பாடல் சி பொங்கல் என்னும் சிங்கல் மட்டுமே அப்படின்னு. அவருடைய கவிதையில வர சொற்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கடினமான சொற்கள் இருக்காது, எளிமையான சொற்களை வச்சுதான் கவிதை சொல்வாரு. ரொம்ப அழகா இருக்கும் அந்த கவிதை. நம்ம வாசிக்கிறதுக்கும் சரி கேட்கறதுக்கும் சரி ரொம்ப அழகான கவிதையை வைக்கக்கூடியவர். அவர் அவர் அந்த கவிதையை நீங்கள் எப்படி
அப்படின்னு அவர் கேட்கும்போது வார்த்தைகள் என் வாயிலிருந்து வர தவம் கிடைக்குமா, அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரத்துக்கு தவம் இருக்குமா, அதான் எந்த என்ன எடுத்துக்கோ அதான் என்ன எடுத்துக்கோ என்ன எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு எழுத்துக்களெல்லாம் ஒன்று ஒன்று தவம் இருந்து வந்துதான் ஒரு கவிதையை அவர் சொல்லுவார். அப்படி தவம் இருந்து வந்த கவிதை தான் இந்த மரம் பற்றிய கவிதை.